மாப்பிள்ளையூரணி ஊராட்சி ரேஷன் கடையில் மகளிர் உரிமை தொகை ₹1000 குறித்து தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஹெலன் பொன்மணி, வசந்தா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிகழ்விற்கு மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவரும் கூட்டுறவு வங்கி தலைவரும் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளருமான சரவணகுமார் தலைமை தாங்கி அவர்களை வழிநடத்தி சென்றார். இதில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பாரதி கலந்து கொண்டார். மாப்பிள்ளையூரணி ரேஷன் கடை ஆய்வுக்கு பின்னர் டேவிஸ்புரம் ரேஷன் கடையிலும் ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் விஏஓ சுரேஷ்குமார் பார்வையாளராக அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து ஜெகஜீவன்.